உங்கள் நிறுவனம் சம்பளத்தை தாமதப்படுத்துகிறதா நீங்கள் இது குறித்து புகாரளிக்க அமைச்சகம் அறிவிப்பு சவுதி அரேபியாவில் குறித்த நேரத்தில் சம்பளம் வழங்குவதில்லை என்ற குற்றச்சாட்டு பல்வேறு நிறுவனங்களை குறித்து அதன் ஊழியர்கள் தெரிவிப்பது வழக்கம் இது குறித்து கருத்து தெரிவித்த சவுதி மனிதவளம் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் இத்தகைய செயல்பாடுகள் சட்ட விதிமீறலாகக் கருதப்படும் என தெரிவித்துள்ளது சமீபத்தில் ட்விட்டரில் இது குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அமைச்சகம் சம்பளத்தை தாமதப்படுத்தும் நிறுவனங்கள் சவுதி அரேபியாவின் சட்டத்தை மீறுவதாக தெரிவித்துள்ளது மாதத்தின் சம்பளத்தை வழங்குவதை பத்தாம் தேதி வரை நீட்டிக்கலாமா என்ற கேள்வியை ஒருவர் ட்விட்டரில் அமைச்சகத்திடம் கேட்டுள்ளார் இதற்கு பதிலளித்த அமைச்சகம் இவ்வாறு சம்பளத்தை வழங்குவதில் காலம் தாழ்த்துவது கூடாது என்றும் தொழிலாளர்கள் இது குறித்து தொழிலாளர் சட்டமீறல் புகாரை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளது மேலும் நிறுவனங்களை குறித்து கருத்து தெரிவித்துள்ள அமைச்சகம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதத்தை நிறுவனங்கள் சுயமதிப்பீடு செய்யும் காலமாக கருதப்படுகிறது என்றும் தெரிவித்துள்ளது ஒவ்வொரு நிறுவனமும் அமைச்சகத்தின் விதிமுறைகளை பின்பற்றுவதை உறுதிப்படுத்தவும் நிறுவனங்களின் செயல்பாடுகள் தொழிலாளர் சட்ட விதிகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பதைக் கண்டறியவும் இந்த சுயமதிப்பீடு அவசியம் என அமைச்சகம் தெரிவித்துள்ளது மேலும் சுயமதிப்பீடு செய்யும் போது கண்டறியப்படும் தவறுகள் மற்றும் விதிமீறல்களை தாமாகவே திருத்திக் கொள்ளவும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வது அவசியம் என்றும் அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது அனைத்து பெரிய மற்றும் நடுத்தர நிறுவனங்களையும் சுயமதிப்பீட்டு திட்டத்தில் பதிவு செய்து கொள்ள முடியும் என அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த சுயமதிப்பீடு அமைச்சகத்தின் இணையதளம் மூலம் ஆன்லைனில் மதிப்பீட்டை செய்து கொள்ள முடியும் எனவும் தெரிவித்துள்ளது அமைச்சகத்தின் மூலம் நடைபெறும் சுயமதிப்பீட்டின் முடிவுகள் சிறப்பாக இல்லாவிட்டால் சுயமதிப்பீட்டு கட்டத்தில் நிறுவனங்கள் மீது எந்தவிதமான நிதி அபராதமும் விதிக்கப்படாது என்பது குறிப்பிடத்தக்கது சவுதி அரேபியாவின் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் சமூக வலைதள பக்கங்களுடன் இணைந்திருங்கள் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டும்